Hi friends, welcome to MK Vlog. So, we have a series of videos in MK Vlog. So, this is the first time we have a 900 Kanadi Echo Park full complete video. So, we have a Echo Park director in the car. We have a road in the 4-wheel drive cars and jeeps. So, we have a park in the park and jeep. So, we have a 4 members போயிருந்தோம் நாங்க கம்ப்ளீட்டா ஒரு ஜீப் ரெண்ட்க்கு எடுத்துட்டோம் சோ இந்த ஜீப் ரைடு வந்து செம அட்வென்ச்சரஸா இருந்துச்சு ஏன்னா நீங்க க்ளைம் பண்ற பாத் பார்த்தாவே தெரியும் சோ அது வந்து இதுக்காவே ஸ்பெஷலா டிசைன் பண்ணாங்க ப்ராப்பரா ரோட்ஸ் லே பண்ணாம இந்த ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்ன்றதுக்காகவே வந்து பாத்தீங்கனா ஃபுல்லாவே வந்து மட் ரோட் தான் அதுல வந்து அங்கங்க மரலாம் பேஞ்சதனால நிறைய கல் பாறைகள்லாம் இருந்துச்சு ஸோ அதனால் இந்த ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கர த்ரில்லிங்காக இருந்துச்சு ஸோ வயநாடு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை விசிட் பண்ணுங்கள் ஸோ இதுக்கு வந்து டோட்டல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டேக்கு மேலே ஆகும் 900 கண்ணாடி எக்கோ பார்க் போனீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய ஜீப்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருந்துச்சு ஸோ அதனால் உங்களுக்கு ஜீப்ஸ் கிடைக்கிறது வந்து ஈஸி தான் அப் அண்ட் டவுனுக்கு வந்து அப்ராக்ஸாக 600 ருபீஸ் கேட்பாங்க ஸோ நீங்கள் போகிற நீங்கள் இந்த ஜீப்பை ரெண்ட் பண்ணி போகிறீங்க அப்படின்னா ஸோ இவங்களே வந்து உங்களை மேலே போய் விட்டுட்டு அவங்க வெயிட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் போயிட்டு ஸ்கை வாக் கிளாஸ் பிரிட்ஜில் நடந்துட்டு ஸோ அங்கே சில நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது அதெல்லாம் பண்ணிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணி உங்களை கூட்டிகிட்டு வருவாங்க நாங்கள் வந்து அப்ராக்ஸாக 600 ருபீஸ் கொடுத்தோம் நல்ல ஸ்கில்டு டிரைவர்ஸால் மட்டும்தான் ட்ரைவ் பண்ண முடியும் பாருங்கள் ஸோ ஜீப்ஸ்லாம் வந்து எவ்வளோ ரிஸ்க்கு இந்த டிரைவிங்கு அது இல்லாமல் போகிறதுக்கு பயங்கர அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு இப்போ சைடில் உங்களுக்கு பிளேஸ்லாம் இல்லை ப்ராப்பராக ஒரு நீங்கள் சைடில் உங்கள் ஜீப்பை பிளேஸ் பண்ணி இன்னொரு ஜீப்புக்கு வழி விடுறது கூட இடம் இல்லை நல்ல ஸ்கில்டு டிரைவர்ஸாக இருந்ததுனால எங்களை சேஃபாக கூட்டிகிட்டு போனாங்க பட் ஆனால் செம த்ரில் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த ஜீப் ஆஃப் ரோடிங் ட்ரைவே வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாகவும் எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு ஸோ இப்போ வந்து நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணியாச்சு ஸோ இங்கே ரீச் பண்ணதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜீப்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்குன்னு ஸோ நெக்ஸ்ட்டு போய் நம்ம டிக்கெட் எடுக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன இருக்குன்னு இப்போ நான் டிக்கெட்டில் காமிக்கிறேன் ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜுக்கு மட்டும்தான் டிக்கெட் எடுத்தோம் 200 ருபீஸ் பர் ஹெட் ஸோ நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளைம் பண்ணோம் ஸோ இதுக்கப்புறம் ஒரு 600 meters நீங்கள் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் நெட்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க ஸோ அது இல்லாமல் கிட்ஸுக்கு நிறையா ப்ளே ஏரியாலாம் இருந்துச்சு ஸோ நீங்கள் கிட்ஸோடு வந்திருந்தீங்கன்னா ப்ளே பண்ணால் அதே மாதிரி இந்த கிரிக்கெட் நெட்ஸுக்குள்ளே நீங்கள் போய் விளாடணும்னா அதுக்கும் சம் சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க ஸோ இது வந்து ரொம்ப ஸ்டீப்பான கிளைம் தான் ஸோ இங்கே என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு ஸோ இங்கே கிளைம் பண்ணி போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஆக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்விங் தான் ஸோ இந்த ஸ்விங் ஆக்சுவலாக வந்து ஃபங்க்ஷனிங்கில் இல்லை இந்த ஸ்விங் ஆக்சுவலாக பண்ணி தான் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் செம பெரிய ஸ்விங்கு இதில் உங்களை வந்து உட்கார வச்சு புஷ் பண்ணுவாங்க புஷ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிளிஃபோட எண்டில் போயிட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ அது ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஆக்சுவலாக நாங்கள் போகும்போது அது ஃபங்க்ஷனிங்கில் இல்லை ஸோ இங்கே வந்து ஒரு டவர் கட்டி வச்சுருந்தாங்க ஒரு ட்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா மேலே சப்போர்ட் பண்ணி அதிலேருந்து இன்னொரு ட்ரீக்கு போகிற மாதிரி ஒரு டவர் இருந்துச்சு ஸோ இதாங்க ஓவரால் கிளாஸ் பிரிட்ஜோட லென்த்து ஸோ 900 கண்ணாடி எகோ பார்க்கில் இருக்கக்கூடிய கிளாஸ் பிரிட்ஜு தான் ஸோ இங்கே வந்து ஒரே டைமில் எல்லாத்தையும் அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் செட் ஆஃப் பீப்புள் போயிருக்காங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நம்மளை அலோவ் பண்ணுவாங்க பாருங்க கீழே ஃபுல்லாகவே கிளாஸ் தான் இது ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது ஏன்னா கீழே ஃபுல்லாக கிளாஸ் தான் இருக்கும் ரொம்ப டெப்த்து இல்லை பட் ஸ்டில் ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது நீங்கள் அந்த கிளாஸ் பிரிட்ஜோட எண்டில் போய் நின்று பார்க்கும்போது உங்களுக்கு வயநாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மவுண்டெயின்ஸும் செயின் ஆஃப் மவுண்டெயின்ஸும் தெரியும் ஸோ இது நீங்கள் ஒரு மார்னிங் டைமில் போனீங்கன்னா கிளைமேட் நல்லாயிருக்கும் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ 200 ருபீஸ் அப்புறம் ஜீப் ரைடு எல்லாமே சேர்த்து ஒன் ஆஃப் த ஒர்த்தி பெஸ்ட் பிளேஸ் தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரீசன்ட் டைம்ஸில் டெவலப் பண்ணியிருக்காங்க ஐ திங்க் டியூரிங் கோவிட் டைமில் தான் டெவலப் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி இந்த பார்க் இருந்த மாதிரி தெரில ஏன்னா இங்கேருந்து எல்லாமே கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ வயநாடு போயிருந்தீங்க, ஆல்ரெடி இந்த பிளேஸ் விசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த பிளேஸை பற்றின இன்ஃபர்மேஷனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நம்ம எம்கே விளாக்ஸில் வயநாட் டைரிஸ் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் நிறையா போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வயநாடு ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ வயநாடு டைரிஸ் டேகில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.